வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இந்த வீடியோவில் அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான ஆனஸ் தான் போரும்.

டாய்லெட்ஸ்ல முதல் ரெண்டு டாய்லெட்ல முதலாவது டாய்லெட்ல ஒரு கால் தெரியுது அந்த கால் பாத்தீங்கன்னா ஒரு விமனோட கால் அதாவது அவங்க போட்டிருக்க ஸ்லிப்பரை வச்சு அது ஒரு விமனோட கால் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுவே இரண்டாவது டாய்லெட்ல தெரியற கால் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆணோட கால் அவர் இப்ப போலீஸ் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி லேடிஸ் டாய்லெட்டும் கூட தெரியாம உள்ள வந்து மாட்டி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க சரி வாங்க இன்னைக்கு என்ன முதலாவது பாக்கலாம் டோனி அந்த சிட்டில ஒரு பெரிய பிசினஸ் மேனால அவரோட வீட்டுக்கு நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்காரு அப்படி வேலைக்கு வச்சிருக்கிறப்போ ரோசிங்கிற ஒரு மெய்டு அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க அவங்க வீட்டோட மெயின் ஹால சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது அது என்ன சத்தம்னா துப்பாக்கியை சுடுற சவுண்ட் கேக்குது இதை கேட்டுட்டு அவங்களோட போன் எடுத்து முதல்ல டோனிக்கு கால் பண்ணி டோனி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி உங்களோட ஒய்ஃபோட ரூம்ல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க அதுக்கு அடுத்ததான் ஆபீசர் ஜான்க்கு கால் பண்ணி இது மாதிரி டோனியோட ஒய்ஃபோட ரூம்ல துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கறத ஆபீசர் ஜானுக்கு தெரியப்படுத்துறாங்க அவங்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டோனியோட வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து டோனியும் அதுக்கப்புறம் ஆபீசர் ஜானும் ஒரே நேரத்துல அங்க வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்ததுக்கு அப்புறம் டோனி முதல் ஆபீசர் ஜானை பார்த்து எங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட ஒய்ஃப யாரோ கொலை பண்ணிட்டாங்க நீங்க தான் கண்டுபிடிச்சு சரியான ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத டோனி ஆபீசர் ஜான் கிட்ட சொல்றாரு இதை சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஆபீசர் ஜான் சொன்னதுக்கு அப்புறம் ஆபீசர் ஜானும் டோனியும் சேர்ந்து டோனியோட வைஃப் இருக்க ரூமுக்கு போறாங்க ரெண்டு பேரும் டோனி வைஃப் ரூம்க்கு உள்ள போய் பாக்குறப்போ டோனியோட ஒய்ஃப யாரோ சூட் பண்ணிருக்காங்க அவங்க பெட்ல இறந்து கிடக்குறாங்க இந்த டீல் உங்களுக்கு என்ன கேள்வினா டோனியோட ஒய்ஃப யார் கொலை பண்ணது ரோசிங்கிற அந்த மெய்டா அதாவது அந்த வேலைக்காரியா இல்ல டோனியா இதை கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ்

உடனே ஆபீசர் ஜான பார்த்து டோனி என்னோட ஒய்ஃப யாரோ கொலை பண்ணிட்டாங்க நீங்க தான் அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரோசி ரெண்டு பேருக்கும் கால் பண்றப்ப பொதுவா ஒரு விஷயத்த சொன்னாங்க அது என்னன்னா டோனியோட ஒய்ஃப் ரூம்ல கன்சாட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படிங்கறத மட்டும் தான் சொன்னாங்க அவங்க யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கறத விஷயத்த சொல்லவே இல்ல ஆனா ஆபீசர் ஜான் கிட்ட டோனி என்னோட ஒய்ஃப யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப என்ன நடந்திருக்கலாம்னா டோனி தான் டோனியோட ஒய்ஃப கன் ஆல சூட் பண்ணியிருக்காரு அதனால அவர் தான் டோனியோட ஒய்ஃப கொலை பண்ணிருக்காரு இதே ஐடியாவை யூஸ் பண்ணி டோனியோட ஒய்ஃப டோனி தான் கொலை பண்ணாரு நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உன் மேல் தாங்க சரி வாங்க இரண்டாவது வீடு நான் பாக்கலாம் கிளாரா அவங்களோட எஜுகேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போறதுக்கு எந்த வழியை சூஸ் பண்றாங்கன்னா கடல் மூலமா கப்பல்ல பயணிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சோ அவங்க பிளான் பண்ணபடி அவங்க கப்பல்ல கிளம்புறாங்க அவங்க கப்பல்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு காத்து பயங்கரமா அடிக்குது அதனால கப்பல் கண்ணா போயினா நாடுது ஏன்னா அங்க புயல் பயங்கரமா வந்துருச்சு கப்பல் கண்ணா போயினா நாடுறத உணர்ந்த கிளாரா கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கப்பலை கொஞ்சம் ஸ்மூத்தா ரன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சோ அதனால அந்த கப்பல்ல கேப்டனை தேடுறாங்க அவங்க எப்படியோ அங்க அங்கே அந்த கப்பல் ஃபுல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டனை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா கேப்டன் பாத்தீங்கன்னா மயக்க நிலையில கீழே விழுந்து கிடக்குறாரு ஏன்னா அவரை யாரோ தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க சோ அப்ப கிளாரா கொண்டு தோணுது கப்பல்ல உள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கல யாரோ ஒரு நபர் தான் கேப்டனோட தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா முடிவு பண்றாங்க அதனால அந்த கப்பல்ல கிளாரா கூட பயணிக்கிற ஒரு மூணு பேர் மேல கிளாராவுக்கு சந்தேகம் வருது அதனால அவங்க மூணு பேரும் தனித்தனி தனித்தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முதலாவது அவள நபர் யாருன்னா டயானா கிட்ட கேக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தூக்கம் வராதனால நான் என்னோட ரூம்ல உட்காந்து ஜன்னல் வழியா இந்த புயல்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டயானா சொல்றாங்க அதுக்கு அடுத்துதான் கிளாரா ஜாஸ்மின் கிட்ட விசாரிக்கிறாங்க ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா தலை ரொம்ப பயங்கரமா வலிச்சனால நான் மாத்திர சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றாங்க அதுக்கு அடுத்துதான் பைனலா ஜெரோம் கிட்ட கிளாரா விசாரிக்கிறாங்க ஜெரோம் என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் டைரியில உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவும் அது அப்படின்னு ஜெரோம் சொல்றாரு இந்த ரிடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா இங்க உள்ள மூணு பேரான டயானா ஜாஸ்மின் ஜெரோம் இந்த மூணு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் கேப்டனோ தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு இப்போ கிளாரா கிட்ட அவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போ போயும் சொல்றாங்க இந்த மூணு பேர்ல யாரு கேப்டனோட தலையில பயங்கரமா அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம் நீங்க சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி இங்க ஜெரோம் தாங்க கேப்டனோ தலையில பயங்கரமா அடிச்சிருக்காரு இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா கிளாரா இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஜெரோம் என்ன சொன்னார்னா நான் கப்பல்ல உட்கார்ந்து இனி காலையில இருந்து நடந்தது எல்லாத்தையும் டைரியில எழுதிக்கிட்டே இருந்தேன் அப்படினு சொன்னாரு ஆனா வீடியோ ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேனா இப்ப புயல் அங்க அடிச்சிட்டு இருக்கு அதனால கப்பல் கண்ணா பொண்ணானு பயங்கரமா ஆடுது அப்படினு சொன்னேன் ஆனா அந்த டைரியில உள்ள ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கனா ரொம்ப க்ளீனா பெர்ஃபெக்ட்டா இருக்கு சோ அந்த டைரி இன்னைக்கு எழுத இல்ல அது வேற எப்ப எழுதப்பட்டிருக்கு சோ அதனால ஜெரோம் தான் போய் சொல்றாரு அதனால ஜெரோம் தான் கேப்டனோட தலையில பயங்கரமா அடிச்சிருக்காரு இதே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உன் மேஜினியஸ் தாங்க எப்படியோ கிளாரா ஜெரோம்னா தான் கேப்டன் தாக்குனதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஜெரோமை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கிளாராவுக்கு என்ன தோணுதுன்னா இந்த சிப்ல இப்ப கேப்டன் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எப்படியாவது பக்கத்துல உள்ள ஹார்பர்க்கு கான்டாக்ட் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சோ அதனால அந்த சிப்ல உள்ள கேப்டன் ரூம் எங்க இருக்குன்னு ஃபுல்லா தேடுறாங்க எப்படியோ தேடி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கேப்டன் ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த டோரை ஓபன் பண்ண போறப்போ ஒரு நாலு டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கு அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் கிளாராவால கேப்டனோட ரூம் குள்ற போயிட்டு பக்கத்துல உள்ள ஹார்பர்க்கு கான்டாக்ட் பண்ண முடியும் ஆறாவுக்குள்ள ஹிண்ட் என்னன்னா அந்த நாலு டிஜிட் பாஸ்வேர்ட்ல ரெண்டு டிஜிட் அங்கவே இருக்கு இன்னும் ரெண்டு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த டில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா இங்க உள்ள நம்பர்ஸ்ல நீங்க அடிசனோ சப்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதோட அந்த நாலு டிஜிட் பாஸ்வேர்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நோ சரி வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம் நீங்க சரியான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி இப்பக்கு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கிஸ் பண்ண மாதிரி இதோட பாஸ்வேர்ட் என்னன்னா 4017 இத எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா அங்களோட நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 844 னு இருக்கு அங்க 8 க்கு 4 க்கு நடுவுல மைனஸ் போட்டீங்கனா 8 4 4 னு வரும் அதுக்கு அப்புறம் 770 னு இருக்கு அங்கயும் 7 க்கு இன் மைனஸ் போட்டீங்கனா 0 னு ஆன்சர் வரும் அதுக்கு அப்புறம் 761 இருக்கு அதுக்கு 7 க்கு 6 க்கு இன் மைனஸ் போட்டீங்கனா 1 னு வரும் அதுக்கு அப்புறம் அங்க 92 क्वेश्चन மார்க் னு இருக்கு அப்போ நைனுக்கும் டூக்கும் நடுவுல மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா அங்க செவனு வரும் அப்போ நமக்கு கிடைச்ச நம்பர் என்னன்னா போர் ஜீரோ ஒன் செவன் இருக்கு அப்ப நம்ம ஒன் மட்டும் போட்டா ஈஸியா அந்த கேப்டன் ரூமை கிளாரா ஓபன் பண்ணிடலாம் போர் ஜீரோ ஒன் செவன் பாஸ்வேர்டு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஜெனியஸ் தாங்க கிளாரா அந்த கேப்டன் ரூம்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த புயல் மாயமா மறைஞ்சிருது புயல் மாயமா மறைஞ்சு கப்பல் பழையபடி வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த கப்பலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல பயங்கரமான ஹைட்ல கிட்டத்தட்ட அந்த கப்பலோட மூணு மடங்கு உயரமான உள்ள அலைகள் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த கப்பலோட லெப்ட் சைட்ல சின்ன சின்ன சார்க்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் அந்த கப்பலோட ரைட் சைட்ல ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கு அந்த திமிங்கலம் இந்த கப்பலோட பத்து மடங்கு பெரிய சைஸுக்கு இருக்கு இப்ப இந்த சுச்சுவேஷன்ல கிளாரா அந்த கப்பலோட கேப்டன் ரூம்

சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி கிளாரா கண்டிப்பா அந்த சிப்ப லெஃப்ட் சைடு தான் திருப்பியே ஆகணும் அவங்க சப்போஸ் ஸ்ட்ரைட்டா போனாங்கன்னா கண்டிப்பா அந்த பெரிய அலை அவங்கள்ட்ட வந்து அந்த கப்பலை அடிச்சிட்டு போற அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா போக முடியாது அவங்க சப்போஸ் ரைட் சைடு திருப்பினாங்கன்னா ரைட் சைடு அந்த கப்பலோட பத்து மடங்கு பெரிய சைஸ் திமிங்கலம் இருக்கு சப்போஸ் திமிங்கலம் அந்த கப்பலுக்கு கீழே போயிட்டு அந்த கப்பலை தூக்கி போடுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவங்க லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா

பண்ணி இதோட ஆன்சரை நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த பிக்சர்ல ரெண்டு டெட் பாடி இருக்கு இந்த ரெண்டு டெட் பாடியில தான் டெட் பாடி இன்னொரு பாடி உயிரோட இருக்கு உயிரோட இருக்கிறது எந்த பாடின்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஃபைவ் ஒன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட் நவ் நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க இதோட ஆன்சரை இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் ஸ்டடினு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜீனியஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல